இதுவரை திருக்குறளில் அறத்துப்பாலில் இல்லறவியலுக்கு உரிய மாந்தர்களினுடைய தேவைகள், அவர்கள் எத்தகைய அறக்கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று வள்ளுவன் வகுத்து சொன்னதை பார்த்தோம். இனி 25வது அதிகாரத்திலிருந்து இந்த உலக வாழ்விலே பற்றினை நீக்கி உலக மேம்பாட்டினுக்காக துறவு நெறியில் நிற்கக்கூடிய துறவியர்கள் மேற்கொள்ள வேண்டிய அறத்தினை வகுத்து உரைக்கிறான். இனி வருவதெல்லாம் துறவறவியல் என்கின்ற பகுதியிலிருந்து பார்க்கப்பட வேண்டிய செய்திகள். துறவு என்ற சொல்லிற்கு இதுவும் ஒரு தவறான நிலையிலே பொருள் கொள்ளப்பட்ட ஒரு சொல். எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஏகுதல், துறந்து விட்டு செல்லுதல் என்பது துறவு அல்ல. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஒன்றின் மீதும் பற்று இல்லாமல் இருத்தலுக்கு பெயர் துறவு. இதை தத்துவ ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால், எவன் ஒருவன் தான் இருக்கக்கூடிய இடத்தில் தன்னை அன்வயப்படுத்தி கொள்ளுகிறானோ, தன்னை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகளின் வயப்படாமல் அவைகளிலிருந்து விலகி தன்னை அன்வயப்படுத்தி கொள்ளுகிறானோ, அவனுக்கு பெயர் துறவி என்று பெயர். ஆகவே துறவு என்பது ஒன்றை விட்டு நீங்குதல் அல்ல, ஒன்றை பெற்றிருந்தாலும் பெறாதிருந்தாலும் அவன் கண் பாதிப்பை கொள்ளாதிருத்தல், இதற்கு பேர் துறவுன்னு பேர். இதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். என்ன துறவு என்பது எதன் அடிப்படையில் என்று கேட்கின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய குறள் அது, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் பிறர் மாட்டு அருளை காட்டுதல் என்பதுதான் துறவரத்தின் முதல் படிநிலை. துறவு என்பது எல்லோரையும் ஒருதன்மைத்தாக பார்த்தல், எல்லார் மாட்டும் அருளோடு இருத்தல், எல்லோரையும் கருணையோடு நடத்தல், அதுதான் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். ஒருவன் பெற்றிருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை காட்டிலும் மேலான செல்வம் அவனிடம் இருக்கக்கூடிய அருட்செல்வம். பொருள் இருந்தால் போதாதா என்று கேட்டால், பொருள் என்கின்ற செல்வம் பூரியார் என்று சொல்லக்கூடிய கீழ் மக்களிடமும் இருக்கும். உயர்ந்தவர்களிடம் மட்டும்தான் பொருள் இருக்க வேண்டும் என்கின்ற சட்டம் இல்லை. செல்வம் என்பது ஒரு விலைமகளைப் போலே எங்கு வேண்டுமானாலும் இருக்கும். ஆனால் அருட்செல்வம் என்பது உரிய மாந்தரிடம் மட்டுமே இருக்கும். அதனால்தான் வள்ளுவன் சொல்லுகிறான், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். ஒருவன் பெற்றிருக்கக்கூடிய கல்வி செல்வம், தகுதி என்கின்ற பதவி செல்வம், பொருட்செல்வம், ஆளுமை என்கின்ற செல்வம், இத்துணை செல்வங்களுக்கெல்லாம் தலையாய செல்வம் எல்லோரையும் ஒப்ப கருதல், எல்லோர் மாட்டும் கருணையோடு இருத்தல். அந்த அருட்செல்வம் எவனிடம் இருக்கிறதோ அவன்தான் துறவுக்கே உரியவன். பொருட்செல்வம் என்பது கீழான மக்களிடமும் இருக்கோ, அதை பொருட்டாக ஏற்றுக்கொள்ளாதே என்று சொன்ன வள்ளுவர் அடுத்து சொல்லுகின்றார், இந்த அருட்செல்வம் என்கின்ற ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ இந்த உலகிலே வாழ்வதில் பயன் இல்லை என்கின்றார். எவ்வாறு அதை விளக்குகிறார் என்றார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. இந்த உலக வாழ்க்கையை நாம் இனிமையாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய தேவைக்கு உரியதாகிய பொருள் நமக்கு தேவை. இந்த பொருள் என்கின்ற ஒன்று இந்த உலக வாழ்க்கையில் நாம் இயல்பாக வாழுதற்கு எந்த அளவினுக்கு உதவுகிறதோ, அதுபோல் நாம் கொண்டிருக்கக்கூடிய அருள் என்கின்ற செல்வம் இந்த உலக வாழ்க்கையை நீத்து வானுலக வாழ்க்கை என்கின்ற சொர்க்க வாழ்க்கையை பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது பிறரை அருளோடு நடத்த வேண்டும். அதை சொல்லுதற்குத்தான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அவ்வுலகம் என்றால் இறந்ததன் பின் பெறுதற்கு உரியதாகிய மேல் உலகம், அந்த உலகம் இல்லை. எதுபோல் என்றால், பொருள் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு உன்னால் இயல்பாக வாழ முடியாமல் போகிறதோ, அதுபோல அருள் இல்லாமல் அடுத்த உலக வாழ்க்கையை நீ மேன்மையாக பெற முடியாது என்று வள்ளுவர் எச்சரிக்கை விடுக்கிறார்.